Welcome to Instant Recipes Tamil. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இப்போ நம்ம வந்து ஒரு டிஃபரண்டான ஒரு மெத்தட்ல மீன் குழம்பு பாப்போம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த அளவுகளை இதே மாதிரி நீங்க செய்யுங்க உங்க வீட்ல சூப்பரா வரும் டேஸ்ட். ஓகே வீடியோக்குள்ள நம்ம இப்ப போலாம் வாங்க சமைக்கலாம். வீடியோ பாருங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க Instant Recipes Tamil சேனலை தொடர்ந்து பாருங்க. நல்ல ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிராதீங்க. அப்பதான் நான் என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்றேங்கிறது உங்களுக்கு புரியும். அதனால வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம். நான் வந்து சூப்பாறை அப்படிங்கிற மீன், இந்த மீன் வந்து நான் எடுத்திருக்கேன் குழம்புக்கு. சூப்பாறை இது வந்து நான் உப்பு சில்லி தூள் போட்டு நான் வந்து பரட்டி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த காரம் வந்து அந்த மீனில் பிடிக்கணுங்கிறதுக்காக உப்பும் சில்லி தூளும் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். இந்த மீன் வந்து நான் வந்து ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். இந்த 300 கிராமுக்குள்ள அளவு தான் நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து நான் ஒரு 50 ml நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். 50 ml நல்லெண்ணெய் தான் இதுக்கு விடணும். சூப்பராக இருக்கும் தாளிக்கிறதுக்கு. நான் 25 போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 10 போல் வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அப்புறம் கொஞ்சோட வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த வச்சிருக்க வெள்ளைப்பூடையும் ஆட் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். நான் இதுக்கு வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு 3 போல் பெரிய வெங்காயம், ஒரே ஒரு ஸ்பூன் சீரகம் ஃபுல்லாக, அதாவது 3 பெரிய வெங்காயம், ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சீரகம். இதை வந்து நான் மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அடித்து வச்சுருக்கேன். அடுத்து 3 தக்காளி, அதையும் நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பச்சை மிளகா 2 எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெங்காயம், அதை ஆட் பண்ணிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த சைஸில் வந்து ஒரு புளி, இந்த சைஸில் புளி வந்து நான் எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். இதையும் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கியிருக்கணும். நல்லா பாருங்கள் கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வதங்கியிருக்கணும். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளி, 3 தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கணும். அடுப்பை கூட்டி வச்சுருவோம். இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிட்டோம். 3 தக்காளி அரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிட்டு அதை நல்லா கிண்டி விட்டுருவோம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணணும். முதலே ஆட் பண்ணக்கூடாது. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வதங்கினதோடு தான் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணணும். முதலே ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அந்த பச்சை வாசம் வந்து போகணும். அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகணும். இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். இதுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே நம்ம மீனில் வந்து உப்பு போட்டு தான் வந்து ஊற வச்சுருக்கோம். அதனால் இப்போ இதுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு போடுவோம். இப்போ நமக்கு பச்சை வாசனை போயிருச்சு. அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிருச்சு. நல்லா மூடி போட்டு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிருச்சு. இப்போ நம்ம அடுத்தடுத்த இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சில்லி பவுடர். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. வந்து நான் போட்டது சில்லி பவுடர், வந்து சில்லி தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், அடுத்து மல்லித்தூள் அது ஒரு 3 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், அடுத்து சோம்புத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி அது ஒரு 1/4 டீஸ்பூன் கலருக்காக. ஓகே, இப்போ நம்ம பொடி வகைகள்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மசாலா எல்லாம் போட்டோம், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த எண்ணெயில் கொஞ்சம் வந்து இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போவே பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். நல்லா அந்த எண்ணெயிலே அந்த மசாலாவை கொஞ்சம் வதக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும், பச்சை வாசனை இருக்காது. இப்போ நம்ம புளி ஆட் பண்ணிக்கிடுவோம். புளி இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் காரம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் காரம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொதிக்கட்டும், நம்ம பார்ப்போம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். கொஞ்சம் நல்லா கட்டியாகவும் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின புளி தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு. இப்போ நம்ம மீனை போட்டுக்கிடுவோம். மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் தான், அப்படியே ஆஃப் பண்ணிடணும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம மீனை ஆட் பண்ணிடுவோம். மீனை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே சிம்மில் வச்சிடணும், ஹை ஸ்பீடில் வைக்கக்கூடாது. இப்போ நான் மீனை ஆட் பண்ணிக்கிறேன். வைக்கும்போதே சிம்மில் வச்சுருவோம். அஞ்சு 5 நிமிஷம் தான் வைக்கணும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. இதை அப்படியே நம்ம கொஞ்சம் அந்த மீன் அப்படியே அந்த சாறு எடுத்து அந்த மீனில் அப்படியே போடணும். இல்லை கரண்டியெல்லாம் விடக்கூடாது, சும்மா அப்படியே எடுத்து அந்த இதில் அப்படியே இப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், பார்ப்போம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். அடுப்பில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து வெந்தயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். வந்து வறுத்துட்டு வடைச்சட்டியில், ட்ரை வடைச்சட்டியில் வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கிறணும். என்னோடய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன், மீன் குழம்பு அப்புறம் சாம்பார் இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன், என்னோடய வீடியோஸில் பாருங்கள். இப்போ நம்ம வந்து வெந்தய பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். வெந்தய பொடி சூப்பராக இருக்குது, பார்த்தீங்களா? எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது மீன் குழம்பு. செம்மையாக இருக்குது. ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா அப்பா. லைட்டாக இது பண்ணி விடுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படியே லைட்டாக இது பண்ணி விடுங்க. ஓகே, சூப்பராக இருக்குது, பார்த்தீங்களா? நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம், அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு காமிக்கிறேன். நம்ம அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சிட்டோம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்த்தீங்களா? இப்போ நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி அளவுகளோடு, இதே மாதிரி நீங்கள் எந்த மீன் கிடைச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இதே மாதிரி அளவுகளோட இதே மாதிரி நீங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க வீடியோ பாருங்க Subscribe பண்ணுங்க bell பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்துல ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் எப்பலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் Okay friends thanks for watching